குமாரசாமி ஐயா அவர்களுடைய முயற்சியினாலே இந்த அற்புதமான பல்லவி பெருமானுடைய தர்மசாலை உருவாக்கி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த நேரத்திலே இன்று 22வது அன்னதான விழாவிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெருமான் நல்கியதற்கு நன்றி சொல்ல கடவுள். இங்கே வந்து அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்றாலும் அவர்கள் எல்லாம் சிறந்த சன்மார்க்க உணர்வு பெற்றவர்கள். நல்ல ஆராய்ச்சி செய்து சன்மார்க்கத்தில் நல்ல விளைந்த அற்புதமான சன்மார்க்க சீலர்கள் எல்லாம் இங்கே வருகிறார்கள். அவர்களிடத்திலே எப்பொழுதும் பேசுவது என்பதுதான் ரொம்ப, ஏன்னா இங்கே நிறைய கூட்டம் இருந்தால் எப்பொழுதும் பேசலாம். ஆனால் வந்திருப்பது ஒரு சிலராக இருந்தாலும் சன்மார்க்க சீலர்கள் யாருமே இங்கே ஒரு முகத்தில் ஒரு நிமிடம் பேசக்கூடிய புதுசாக அரிச்சோடி சொல்வது மாதிரிலாம் சொல்வதற்கு இங்கே முடியாது. வந்து அவர்களா பெருவாழ்வையே வந்து ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்து இரவு நேற்று இரவு 2:30 வரையிலும் ஐயா பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சன்மார்க்க சீலர் பெருமகனார் கணேசன் ஐயா அவர்கள் ரொம்ப ஆழமாக சொன்னாங்க. இந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு சங்கமத்தை தான் நம்ம ரசிக்கிட்டு இவர்கள் முன்னிலையில் எதை பேசுவது. ஆனால் இங்கே என்னன்னா அது ஒரு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. என்னென்ன இவ்வளவு 22 காலம் உழைத்த உழைப்பிற்கு இன்னும் ஒரு சரியான ஒரு பதில் கிடைக்கவில்லையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. வேற 2:00 அளவுக்கு தான் இங்கே அனுமதிகள் இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ சன்மார்க்கத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிற போது கொள்ள உள்ளைகளை ஊசி வைக்கிறது மாதிரி உங்கள்கிட்ட இந்த சன்மார்க்கத்தை பற்றி பேசுறது. நடைமுறையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாலையை இங்கு உருவாக்கி வைத்து சென்றிருக்கிறார்கள். நம்மோடு அவர்கள் கலந்து அன்பினை ஒருமைப்பாட்டு உரிமையோடு அவர்கள் ஆத்மார்த்தமாக நம்மோடு நம்ம இருந்து நம்மை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாரதா ஐயா, குமாரசன் ஐயா, இது என்ன காரணம் என்றே தெரியவில்லை. ஆகி வந்து 40 காலம் சன்மார்க்கத்தில் பெருமானுடைய திருவடிகளுக்கு வந்திரம்
2006 ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்றேன். பட்டுக்கோட்டையில் வட்டாட்சியராக சேர்ந்து பணி ஓய்வு பெற்றேன். பட்டுக்கோட்டையில் அடியேன் வந்து என்னுடைய அருள் அனுபவங்கள் என்ன இங்கே சொல்லலாம். இதை தவிர்த்து அருட்பாவில் என்ன இருக்கு, சன்மார்க்கம்னா என்ன, அதெல்லாம் பேசுவதற்குரிய சபை இதல்ல. என்னுடைய அருள், என்னுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்வது வந்து நான் கடவுள்பட்டிருக்கிறேன். அந்த அருள் அனுபவங்களை சொல்வதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அது அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சபையாகத்தான் இது இருக்கிறதே தவிர, சன்மார்க்கம்னா என்ன, வள்ளலார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற பற்றியில பேசுவதற்குரிய சபை இது அல்ல. அதனால் அடியேன் என்னுடைய அனுபவங்களை பேசி உங்களோடு கலந்து உரையாடல் செய்யலாம் என்கிற கருத்தை ஆரம்ப காலத்தில் பழனிக்கு பாத யாத்திரைகள்லாம் போயிருந்தேன். ஐயப்பன் கோவிலுக்கு ஒரு 3 ஆண்டுகள் போனேன். கண்டதே காட்சி கொண்டதே கோடம் என்று நானும் திரிந்து அடைந்து திரிந்து இருக்கக்கூடிய வேலையில் இளமையிலேயே எனக்கு ஒரு தேர்தல் இருந்தது. என்ன தேர்தல்னா, இந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்வது தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால சொல்லுவோம். இந்த அனுபவத்தை சொல்வதும் ஒன்றுதான், சன்மார்க்கத்தை பற்றி விளக்குவதும் ஒன்றுதான். ஒரு 14 வயதில் வந்து பொற்கல்லூருடைய சேர்ந்தவன். 1962 ஆம் ஆண்டு தங்க கணக்காடு சட்டம் வந்த பிறகு இந்த பொற்கல்லூர்களெல்லாம் குறைக்கிறதுக்கு அங்கங்கே போயிட்டார். அந்த வகையில் என்னுடைய தந்தை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்து சொன்னேன். அப்போ நான் படிக்கணுங்கிற ஆர்வத்தினால என்னை தேவகுட்டியில் வந்து ஒரு நண்பர் வீட்டில் தங்கி படிக்க வச்சு சொன்னேன். அப்போ நான் வந்து 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். அவங்க வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்ப்பேன். ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க. எப்படி நம்ம இருக்க போகிறோங்கிறதுல அந்த சிலம்பணி விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது தேவகுட்டி. சின்ன வயசில் அந்த 14 வயசுலேயே இறைவன் இருக்கிறான், நம்மை கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அந்த வயசில். அடியன் செய்த பாக்கியம் அது பண்ணுறோம். அப்போ வந்து அந்த பிள்ளையார் பின்னாடி உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். என்ன நம்ம சிந்தனை ஓடுதுன்னா, அம்மா அப்பாலாம் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்காங்க, நாம் எப்படி படிக்க போகிறோம், ஒரு வேளை சாப்பாடு தான் போடுறாங்க, அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன செய்யறதுங்கிற நிலையில் நம்ம இந்த வயசில் எப்படி இருந்துருக்கோம், என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிற போது கையை இப்போ ஏந்திக்கிட்டு இருக்கிறது பொத்துன்னு கையில் ஒரு பொருள் வந்து இருந்தது. என்னென்னா, பொங்கல், தேங்காய் பழம் இதெல்லாம் அந்த ஆதி நாட்டுக்குள்ள சித்தியாருக்கு ஆச்சரியமாக போட்டு பார்த்தேன். வரம் கொடுத்தார் பிள்ளையார் நமக்கு. அதுபோன்றே வாழ்க்கையில் வந்து அந்த படிப்பு, அந்த சிந்தனை, அப்போ பசியினுடைய அருமையை உணர்ந்தேன். அதுக்காக தான் அந்த கதையை உணர்ந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்தந்த சூழ்நிலைகளில் எதிர்த்து எப்படிங்கிறது தெரியும். பசி பசி பசின்னு சொல்கிறோம், அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த பசியுடைய கொடுமை தெரியும். பெருமான் வந்து, வள்ளுவர் பெருமானார் வந்து திருக்குறள் வகுப்பு நடத்துகிறவங்க. ஏன் வேற ஏதாவது ஒரு பாடப்புத்தகத்தை நடத்துகிறாங்க, ஏன் திருக்குறள் வகுப்பு நடத்துகிறாங்கன்னா, திருவருட்பா முழுவதுமே திருக்குறளினுடைய பொக்கிஷமாக அது கடைசி வரையிலுமே, மகாகவி பாரதி வரையிலுமே அந்த சோத்தை பற்றிய பிரச்சனை தான். வயிற்றுக்கு சோறினர் வேண்டும் இங்கு வாழும் மனிதனுக்கெல்லாம் வயிற்று பழகழி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் சொன்னார். அப்போ வயிற்றுக்கு சாப்பிட்டாதான் படிக்க முடியும். கொடிந்து கொடிந்து வறுமை கொடிந்து அதனினும் கொடிந்து இளமையில் வறுமை அமைச்சு. நம்ம ஐயா திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, இது கொடிய நெருப்பியான்ட்டார் பசிய. என்ன சொல்றாரு, கொஞ்சம் வித்தியாசமா பேசலான்னு இருக்கா. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய சன்மார்க்க சீலர்கள். அருப்பாவே கருத்து குடிச்சுட்டு உட்காந்துக்கிறது விட நான் கொல்லவனையில ஊசி வைக்கிற மாதிரி பேசாம கொஞ்சம் வித்தியாசமா பேசணுங்கிறது.
நெருப்பினில் துஞ்சலும் ஆகும். இந்த மூமன் ஒரு சிறப்பு உண்மையை போடுறாரு. வள்ளுவர் நெருப்புல யாராவது படுத்து தூங்க முடியுமா? வள்ளுவர் சொல்றார் ஆனந்தமா தூங்கலாம். வள்ளுவர் சொல்றார் நெருப்புல ஆனந்தமா தூங்கலாம், துஞ்சலும் ஆகும், நிச்சயமாக தூங்க முடியும். துஞ்சுதல் அப்படின்னா ஆனந்தமா தூங்குறது, தூங்குறதுங்கிற வேற துஞ்சல், துஞ்சல் இருந்தா ரொம்ப அயர்ந்து தூங்குறது, அது துஞ்சல்ங்கிற வார்த்தை. நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் பட், ஆனால் நிரப்பினில் யாரும் கண்பாடர். இது தூங்கணும்னா முதல் நிலை என்ன? இதுல விழுந்து படுக்கணும், கண்களை மூட வேண்டும். இந்த கண்களை மூடினவெல்லாம் தூங்கினான்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப பேர் கண்ணை மூடிக்கிட்டே தூங்காம இருக்கான். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நெருப்பினில் துஞ்சலும் ஆகும். கண்ணு மூடுறது தூங்குறதுக்கு அர்த்தம் இல்லை. தூங்குறதுக்கு முதல் நிலை கண்களை மூட வேண்டும், கண்களை மூடிய பிறகு தூங்க வேண்டும். இங்கே துஞ்சுதல்னா கண்களை மூடி அயர்ந்து ஆழ்ந்து சவுண்ட் ஸ்லீப் ரொம்ப நிம்மதியாக தூங்கணும். ஆகும், முடியும், எதில்? நெருப்பின் மீது. ஆனால் நிரப்பினில் யாரும் கண்பாடறிவு, வயிற்று பசியோட கண்களை மூடுவது கூட அறிவு. அப்படின்னா இந்த நெருப்பு காட்டில் இது எவ்வளவு பெரிய கொடிய நெருப்பு. அப்படிப்பட்ட இந்த நெருப்பாகிய இந்த பசி ஒரு காலத்தில் ராபர்ட் கிளைவ் காலத்தில், அதுக்கு பிறகு மார்வன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் எல்லாம் கொடிய பஞ்சம் கல்கத்தாவில் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பஞ்சத்தில் வயிற்று பசினாலே செத்துருக்காங்க. நம் வள்ளல் பெருமானுடைய காலத்தில் அவர் இன்னும் இருக்கிறார், அவர் காலவரையறை கிடையாது. இருந்தாலும் அந்த தர்மச்சாலை ஏற்படுத்திய காலம் என்று சொல்லலாம். வள்ளல் பெருமான் காலத்தில் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அவர் என்றும் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அது தென்னார்காடு மாவட்டத்தில் செம்பராங்கல் பார்த்தாலும் அண்ணன் நெருப்பு மாதிரி அப்படியே கோடை காலத்தில் மக்கள் பசியினால் துடித்து அப்படியே செத்துக்கொண்டு அப்படியே வருந்தி கொண்டு இந்த காலகட்டத்தில் பெருமாள் நான் என்றாகிறார். சென்னையிலிருந்து கால்நடையாக வருகின்ற பொழுது அங்கே அந்த கிணற்று பாசனம் அங்கே இங்கே கிணறுகளை வெட்டி பம்ப் செட் அப்போல்லாம் பம்ப் செட்டு இருந்தது விவசாயம் பண்ணிட்டு. அப்போ அந்த நிலத்தடி நீரும் கீழே போயிடுச்சு. பார்க்குறாரு பயிரெல்லாம் வாடுது. அப்போ தான் பெருமான் சொல்கிறார் ஏன்னா உலக உயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றுடுன்னு. இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் தான் குறிப்பிட்டாரே தவிர எந்த உயிர் எப்படிப்பட்ட உயிர், ஆறறிவு படைச்சதா ஓரறிவு படைச்சதான்னு குறிப்பிடுறேன். குறிப்பாக பயிர் ஓரறிவு படைத்தது தான். அந்த ஓரறிவு படைத்த அந்த பயிர் வாடலை கண்டு என் பெருமான் வாடினார். வாடிய உயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பாடினார். வாடிய உயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பசியினால் இழைத்து வீடுதோர் இறங்கும் பசியாராத அயர்ந்த வெற்றரை கண்டு உலம் துடித்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் இங்கு நேரொரு கண்களும் பதைத்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் சமை கண்டு இணைத்தேன். யார் பக்கம் பாரு, ஏழைகளைத்தான் அவர் ஈடின் மாணிகள், ஈடு இல்லாத மணிகள்னு யாரும் சொல்றாரு, ஏழைகளை சொல்றாரு. வீடுதோறு இறந்தும் அந்த உண்மையை போடுறார் பாருங்க. ஊருப்பா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சங்கத்தமிழ்ல, சங்கத்தமிழ்லாம் வந்து இங்க வந்து மண்டியிட வேண்டிய ஒரு தமிழ் பெருமானுடைய தமிழ். ஈடின் மாணிகள்னு சொன்னார், வீடுதோறு இறந்தும் இறந்தும்னா இன்ஸ்பைட் ஆஃப் டூயிங் தட் அந்த பெக்கிங். அதாவது உலகத்துல ரொம்ப கேவலமானதுன்னு என்ன சொல்றாங்க தெரியுமா? மனிதன் உயிர் வாழ்வதற்காக சோறு போடுகிறேன்னு கையேந்திரதுதான் மிக எளிந்த செயல். புன்னாங்கன்னு ஈயன இறத்தல் எளிந்தது. சாப்பாடு வேணும் அப்படின்னு பிச்சை எடுக்கிறது எளிந்தது. எளிந்த செயல் கிடையாது, அதனினும் எளிந்தது ஈயன். அப்படி சொல்லியும் அதை விட எளிந்தது என்னன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட நிலையில மிக கேவலமானதுன்னு சொல்லக்கூடிய அந்த பசிக்காக வேண்டி பிச்சை எடுக்கிறானே, அந்த மாதிரி ஒருத்தர் பிச்சை எடுத்திருக்கான். பெருமானுடைய சிந்தனைகளை வந்து பாருங்க.
எவ்வளவும் பெரிய கார்ல் மார்க்ஸா இருந்திருக்காரு, கார்ல் மார்க்ஸ்ல பக்கத்துல நிக்க முடியுமா? அதனால வீடுதோறும் இறந்தும் ஒரு வீடு இல்ல, ரெண்டு வீடு இல்ல, பல வீடு போய் கேட்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் போடுறான் போடுறது, ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம ஐயா இருக்கிறது அன்னதானம் போடுறாங்களா? அது மாதிரி நிறைய வயிறு நிறைய சோறு போட்டு அனுப்புனா வீடு வீடா போவானா? போக மாட்டான். இப்போ வீடுதும் ஒவ்வொரு வீடா போறான், கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து மரத்தடியில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றான். பசி இடத்துல வீடுதோர் இறந்தும் பசியாராது அயர்ந்த வெற்றரை கண்குளம் துடித்தேங்கிற எப்படி சொன்னவர்னா, இந்த சமயத்தில் எதை பேச வேண்டும் என்று சிந்தித்தோம் என்றால் சரியான சப்ஜெக்ட் இருந்து சோறு போடுறது தான், பசி ஆற்றுதல் தான், ஆற்றுவார் ஆற்றல், பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இந்த தபசிகள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள்லாம் இருக்காங்களே, அவங்க சாப்பிடாம 48 நாள் 50 நாள் 65 நாள் 70 நாள் 1 வருஷம் கூட சாப்பிடாம இருப்பாங்க. அது அவர்களுடைய தவ வலிமையினாலே. அவர்களுக்கு மிகப்பெரியவர்கள், மிக மிகப்பெரிய சக்தி பெற்றவர்கள், வரப்பிரசாதிகள் அவர்களெல்லாம். அதை வள்ளுவர் என்ன சொல்றாரு, என்னையா பெரிய வரப்பிரசாதி, தயவு செய்து மன்னிக்க வேண்டும். அன்னதான திருவிழாவில் இந்த அன்னதானத்தினுடைய பெருமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். வள்ளுவர் பெருமான் அதைத்தான் சிந்தித்தார், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சித்தர்கள் யோகிகள் பசியை அடக்கும் அடக்குவதிலே வெற்றி கண்டவர்கள், உணவின்றி பல நாட்கள் உயிர் வாழும் சக்தி பெற்றவர்கள், அவங்கெல்லாம் என்னையா பெரிய சக்தி அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய பெருமையெல்லாம் சாதாரண பெருமையா? யாருடைய பெருமைக்கு கீழ் ஆற்றுவார் ஆற்றல், பசி ஆற்றல், அப்பசியை மாற்றல், மாற்றுவார் ஆற்றலின் பின். அந்த பசியை போக்குவதற்காக அன்னதானம் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கின்றார்களே, அவர்களுடைய பெருமைக்கு கீழதாய இவங்க பெருமை எல்லாம். விஷயம் அதனால நல்ல தர்மச்சாலையை உண்டாக்குறாங்க. நான் ஞானத்தை எப்படி போதிக்க முடியும்? பசியோடு இங்கே வயிறு எழுதிட்டு இருக்கிற போது எப்படி நல்லதை சொல்ல முடியும்? அதனால் அவங்க தர்மச்சாலையை ஏற்படுத்தினார்கள். இங்கே இன்னமும் பெரிய பிச்சை பிள்ளை என்றில்ல, சத்திய ஞான சபைன்னு ஒன்றும் தனியாக ஒன்றும் இல்லை. சன்மார்க்க சங்கம் இருக்கு, சங்கம் இருக்கு, எப்போவாது கூடுறாங்க. அடுத்து வந்து சித்தி வளாகம் எல்லாம் விட்டு விட்டு அந்த ஐயா சாது முத்துக்குமார சபை ஐயா, சங்கம் இருக்கட்டும் ஐயா, சபை இருக்கட்டும் ஐயா, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா, முதல்ல சோர்த்த போடியா விட்டு இந்த தர்மச்சாலையை உண்டாக்கி பார்த்தீங்கன்னா வர்ற பாதையில் தர்மச்சாலையில் இறங்கிவிடுங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருந்தது. அந்த கண்டக்டர் தர்மச்சாலையில் இறங்குங்க அப்படின்னு, ஞான சபையில் இறங்குங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. சன்மார்க்க சங்கத்தில் இருந்து சங்கம் வந்துருச்சு இறங்குங்கன்னு சொல்லவே இல்லை. தர்மச்சாலையில் இறங்க இந்த தர்மச்சாலை வந்து. அதனால் என்னென்னா, இப்போ பொதுவாக இன்றைய நிலையில் நாம் வந்து ஒரு கருத்தை கூட நேற்று சொல்கிற போது, இப்போ வந்து அரசாங்கமே இலவச அரிசிலாம் கொடுக்குறாங்க, பெரும்பாலும் வேலைக்கு இப்போ போகிறதில்லை, என்ன இருந்ததே அப்படி வந்துருச்சு. சோறு போட்டவுடனே சோம்பேறி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் இந்த சோறு போடுறதுலாம் வேஸ்ட். ஒரு ஒருத்தர் பேசிட்டு வர்றேன், இது உழைக்கிறவனை கெடுக்குது, ஏதாவது வந்து ஒரு அரிசி கொடுத்துட்றாங்க, அப்புறம் அந்த ஏதோ பணம் கொடுத்துரு 1000 ரூபா பணம், அது இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கை செலவுக்கு ஏதோ வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு போயிடலாம், எடுத்துட்டு போய் வேலைக்கு போய் இந்த வெங்காத வெயிலில் போய் கஷ்டப்படணும், வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ பேர் வேலைக்கும் வரமாட்டேங்கிறான், ஜோபேரியாக வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த இந்த இலவச அரிசி திட்டம்லாம் இது சரியில்லாது. ஆனால் வேலைக்கு போகிறவன் போய்கிட்டு தான் இருப்பான், படுத்துங்கிறவன் தூங்கிட்டு தான் இருப்பான், அது நமக்கு வந்து ஒரு முக்கியமல்ல. பொதுவாக பசிப்பிடியே போகணும். சீத்தலை சாத்தனாருடைய காலத்தில் இருந்து பார்த்த மணிமேகலைன்னு தனியாக ஒரு காப்பியமே இருக்கு. இந்த பசியை போக்குவதற்காக ஒரு காப்பியமே இருக்கு, ஐம்பெரும் காப்பியங்கள்ல, ஐம்பெரும் காப்பியங்களும் மணிமேகல் ஒன்று, சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபலி, குண்டலவேசி, ஐம்பெரும் காப்பியங்கள். மணிமேகலைங்கிறது இந்த சோத்துக்காக வேண்டியே ஏற்பட்ட ஒரு காப்பியம். அவர் அட்சய பாத்திரத்தை மணிமேகலை வச்சுக்கிட்டு பசிக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டு தள்ளி போட்டுட்டு சோறு போட்டுக்கிட்டே போயிட்டு, அப்போ பாருங்கள் தமிழர்களுடைய பண்பாடு பாருங்கள்.
வயிற்றுக்கு சோறிட வேண்டும், பட்டினி அறுக்கிறார். இன்றைய நிலையில் வந்து பொதுவாக அன்றைய நிலை வேறு இன்றைய நிலை வேறு. சாப்பாடு இன்றைக்கி யாரும் பட்டினியாக கிடக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. ஐயா கூட சொன்னாங்க, யாரும் சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஐயா. இன்றைய சமுதாயத்திலேயும் சில பேர் பட்டினி கிடக்கிறாங்க, கௌரவமாக வாழ்ந்ததுங்க, வெளியே சொல்ல முடியாமல் அப்படின்னா இருக்காங்க. இளவரசி அரிசி கொடுத்து அதை வந்து பொங்கி சாப்பிட்டுருக்கலாமே, பட்டினி இருக்குங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த அரசாங்கமே வந்து என்னென்னா பட்டினி கிடக்கக்கூடாது. முதல்ல வேலை பார்க்குறான், வேலை பார்க்குறான், உழைக்கிறான், உழைக்கல, சாப்பிடும் அப்படிங்கிறதுல அன்னதானத்தை பிரதானமாக கருதி இந்த அரசாங்கமும் இலவச அரிசி திட்டத்தை அறிவித்து, அதே மதிய உணவு திட்டம் அரசியல் பேசுறதுன்னு நினைக்க வேண்டாம். தயவு செய்து அந்த இதில் வந்து இந்த மதிய உணவு திட்டம் வராத காலத்துக்கு முன்னதாக குழந்தைகள் படிக்க வேண்டிய வயசில் மாடு மாட்டு வச்சுக்கிட்டு சுற்றிட்டுருந்தார். இதை ஒரு மகான் பார்க்குற பார்த்துட்டு உடனே அவர் பவரில் இருக்காருப்ப உடனே கார் நிறுத்த சொல்றார், வாங்க என்னடா திரும்பி பண்ணுறீங்க, மாடு மேய்க்கும் மாடு மேய்க்கும், ஏன் பெண்களை போகலையா? போகல, ஏன் சாப்பாடு நான் மாடு மேய்ச்சா ஆடு மேய்ச்சா தான் மகள் சோறு போடுவாங்க பக்கத்தில். இதுலேயும் நாங்கள் பட்டினியாக இருக்கணும், நாங்கள் எப்படி பிடிக்கிறது? அப்போவே ஒரு திட்டத்தை அறிவிச்சார். அதெல்லாம் ஆரம்ப பிள்ளையாட்சி போட்டுருக்கு. அரசாங்கமும் கூட இந்த பசிப்பினியை போக்குவதில் மிகவும் நாட்டம் கொண்டு அன்றைய அன்றைய நாள் முதல் அதான் வெள்ளக்காரன் காலத்திலாம் பசி பட்டினால் செத்தவங்க லட்சக்கணக்கான பேர். ஆனால் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இந்த தாக்கத்தை உணர்ந்து அவங்க இந்த பசியை ஆற்றுதல்ங்கிறத அரசாங்கமே கையில் எடுத்துக்கொண்டு அவங்க செஞ்சு வந்திருக்காங்க. அப்படி அரசாங்கமே எடுத்துக்கொண்டு செய்து வரக்கூடிய இந்த இதை வந்து ஒரு தனி மனிதராக இந்த பூமியில பிறந்து ரொம்ப வல்லல் பிரமாதத்தின் அளவிலிருந்து ஈடுபாடு கொண்டு அந்த இந்த பிரச்சனையை தன் கையில் எடுத்துக்கொண்டு தன் சொந்த இடத்துலேயே அமைச்சு அவர் வந்து ஒரு பெரிய சரித்திரத்தை சகாப்தத்தை வரலாற்றை உருவாக்கி தந்திருக்கிற தந்து அவரோடு எதிர்கொண்டிருக்கிறார்கள். அவர் வரலாற்று நாயகர் தான் அவர் சொல்லணும். உண்மையில் அவரை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நிறைய நம்ம சொல்லணும். குடும்பம்ங்கிறது தொல்லை குடும்ப துயரந்தனில் தொல்லை குடும்ப துயரதனில் தொலைந்தேன் அந்த காலம் இல்லான்ங்கிறார். குடும்பத்தில் அகப்பட்டாலும் தொலைஞ்சிட்டான் அவன் வெளியே அவர்த்தியா அவனுக்கு அவனுக்கு விமோசனமே கிடையாது. தாய் தடை என்றேன், பின் தாரமே தடை என்றேன், சேய் தடை என்றேன், இப்படி ஒவ்வொரு தடையா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் எப்ப ஜன்மார்க்கத்துக்கு வந்து எப்ப ஜன்மார்க்க நெறிக்காக வந்து என்னுடைய கடமைகளை நான் எப்பொழுது செய்வது அப்படின்னு வந்து இப்போ நம்ம கூட இப்போ எல்லாருமே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த சபையிலும் கூட ஒரு பெருமகனார் வந்து எனக்கு மரணம் உள்ளா பெருமாள்னு கூட வேண்டாம் ஐயா. இந்த சன்மார்க்கர்களுக்கு சில கடமைகள் இருக்கு, அந்த கடமையை நான் செய்கிறேன்னு சொல்லி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா. பாண்டிச்சேரியில் கணேசன் ஐயா இரவு கேட்டேன், இந்த மாதிரி ஒருங்கிணைந்த ஒரு நிலையை சன்மார்க்க சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு ஐயா உழைக்கிறீங்கள, அதனுடைய முடிவு என்ன, அதனுடைய பலன் ஏதாவது தெரிஞ்சதா? பலன் இருக்கு இல்லை, ஊதுற சங்க ஊதியே தீர்வேன் ஐயா. அவங்கவுங்களும் கடை தேர்ந்துமே கொஞ்சம் நேரம் கிடைச்சா சன்மார்க்க நெறியில் நின்று கொண்டு அந்த தவத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் தேறிக்கிடலாமே. நான் அதிகம்தான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை வந்து இன்னைக்கு இப்படி இரவு பகலாக இப்படிலாம் 33 மாவட்டங்கள் இருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ உங்களுக்குன்னு நீங்கள் கடைத்தீர்த்து கொள்வதற்கு உள்ள நேரத்தை இப்படி பயன்படுத்தினீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு சரியாக வருமா? அவர் சொன்னார், மரணமுள்ளா பெருமாள்னு பெருமாள் சொல்றது சத்தியம் சொல்கின்றேன்னு சொன்னார். அது பொய் அல்ல. மக்கள் இப்படித்தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வழிபாட்டை சொல்லிக் கொடுத்தவர் இந்த உலகத்துக்கு பெருமாள் தான். தேங்காய் வேண்டாம், சாம்பிராணி வேண்டாம், ஊதுபத்தி வேண்டாம், கற்பூரம் வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம் ஐயா. அந்த மாதிரி ஒரு வழிபாட்டை நான் சொல்லித்தரேன், வம்பின் உலகியலியர் அப்படின்னு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றணும் கண்ணீர் அதனால் உணர்ந்து நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றணும். என்ன காசு எவ்வளவு செலவு இதாயா? இறைவனை வழிபடுவதற்குரிய முறை நினைவு நினைந்து
நினைந்து ஒரே வார்த்தை கண்டுபிடிச்சாங்க. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து கான்செப்டே இங்கதான் இருக்கு. நெகிழ்ந்து நெகிழ்ந்து இப்படி பண்ற போது என்ன, அன்பே நிறைந்து நிறைந்து. அப்புறம் என்ன ரிசல்ட், ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறைய பார்த்தீங்களா. அப்புறம் என்ன ஏதாவது சொல்லணுமா, அருளமுதே நன்னிதியே ஞான நடத்து அரசே. அதுக்கு மேல ஒரு வார்த்தையை கொடுத்தார், உயிர் உறவுங்கிற வார்த்தையை கொடுத்தார், என் உரிமை நாயகனே என்று வடைந்து வணைந்து ஏற்றுதும். ஆகா, உலகத்துக்கே இந்த 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 பாடல் வந்து இறைவன் இறைவனை நான் எப்படி வணங்கணுங்கிறத சொல்லி கொடுத்தார். அதுக்கு மேல என்ன சொல்றார், இந்த மாதிரி நீங்க செய்யுங்க, சன்மார்க்கத்துக்கு வாங்க, வம்பின் உலகியலேர் வந்துருங்க, இப்படி வழிபடுங்க. இதனுடைய பயன் என்ன தெரியுமா, மரணமிழா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். மரணமிழா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். ஏற்கனவே நீங்க பார்த்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை, வள்ளல் பெருமாளுக்கு முன்பு அவதாரம் செய்த அந்த தெய்வாம்சம் பெற்றவர்கள் எல்லாம் ரொம்ப பேர். வேறு நந்தனார் எடுத்துக்கோங்க, பத்திரகிரியார் எடுத்துக்கோங்க, மாணிக்க வாசகர் எடுத்துக்கோங்க. வாங்க நந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கணித்தின் ஜோய் கலந்து உன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இருக்கிறோம் பெருமானை பார்த்தோம். ஆக வள்ளல் குருமாருக்கு முன்னதாக ஒளி உடல் பெற்று வெண்ணில் கலந்தவர்கள் ஒளியில் கலந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதான் வாழையடி வாழையன வந்தது கூட்டத்தில் யாரும் ஒருவர் அப்படிப்பட்ட மரணமில்லா பெருவாழ்வு என்பது சாத்தியமானதுதான். அதுதான் சொல்றது, நாம் பொய் சொல்லலையா, பொய் புகழே புனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றேன். ஒரு பாடல் ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம வாழ்நாள் கூடவே பத்தது. சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையும் சிற்சபையும் புகும் தருணம் இல்லை. சரியாத நேரம் நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். வம்மின் உலகில் இப்படிலாம் சொல்லிட்டு போனதுக்கு பிறகு இந்த ஜென்மாவை விட்டாச்சுன்னா இனி அடுத்து இந்த மானுட உடல் கிடைக்குமா நமக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நான் சிந்திக்கின்ற வேலையில் அந்த ஐயா கணேசன் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் சுயலாபம் கருதி என்னை கடைத்தேற்றுக் கொள்வதற்கு சன்மார்க்கத்தில் நெறியில் ஒரு சுத்தமான சத்தியமான வாய்ப்பு இருந்தாலும் கூட எனக்கு அது தேவையில்லை. என்னுடைய நேரத்தை முழுவதையும் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை சார்ந்தவர்கள் பிரிந்து பிரிந்து அங்கிருந்து இங்கிருக்குமாக ஒரு மாதிரி இருக்காங்க இல்லையா, ஸ்கேட்டரிங், சிதைந்து நடக்கக்கூடியதை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த உலகத்துக்கே வந்து எடுத்துக்காட்டான ஒரு சன்மார்க்க சங்கத்தை, சங்கங்களினுடைய கூட்டுறவு அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற இந்த மாபெரும் பணியை அடியில் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னார். உண்மையிலே அவருடைய திருவடிகளுக்கு அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு முடியல, தொல்லை குடும்ப தீரதனையும் தொலைந்தேன் இது அந்தோய் காலம் உள்ளார். நமக்காக அவர் வர்ற அவருக்கு எது குடும்பம், ஐயா உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அவருடைய குடும்பம் தான். பெருமானுடைய விதை பாருங்க அப்படின்னா, அந்த தர்மசாலையை ஏற்படுத்தினுடைய பெருமை சிறப்பு முக்கியத்துவம் அதையெல்லாம் உணர்ந்து நம்ம ஐயா இங்க தர்மசாலையை உருவாக்கி வைத்து விட்டு அவர்களும் ஆன்மாவாக இருந்து நம்மோடு கலந்து ஒளி வடிவாக இங்கிருந்து இப்ப எல்லாம் பேசுற வார்த்தையில அவர் கேட்டுக்கொண்டார். நம்மளோடு நம்மோடு நம்மோடு அவர் உருவாடி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு இரவா பெருமிலையை பெற்றிருக்கிறார். இந்த சூழதேகம் போயிட்டாலும் கூட சூட்சும தேகத்தை கடந்தவர்களுக்குத்தான் இப்படி சிந்திக்க வேண்டிய ஒரு தகுதி வரும். ஸ்தூல தேகத்தை கடந்து சூட்சும தேகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் இது நிச்சயமாக இது புரியாது. சூட்சும தேகம் ஒரு மாயை, அதையும் கடந்து காரண தேகம். காரண தேகம்ங்கிறது இதெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரண தேகம் என்பது என்ன, அதுக்கு ஏன் அந்த காரண தேகம்னு பேர் வச்சாங்க. ஸ்தூல தேகம் இது வந்து ஒண்ணு புதைச்சு போடுறாங்க, 7.5 மணி நேரம் தான் தூக்குடா அப்படின்னு
அதுக்கு முன்னாடி எல்லாம் பேரை சொல்லி அதை சொல்லி அண்ணா கண்ணான்னு சொல்லுவாங்க. கீழே விழுந்து ஆவி பிரிஞ்ச உடனே 7.5 மணி நேரம் கழிச்சு என்னடா ஒரே நாத்தமா தூக்குடா அப்படின்னு. சிங்கப்பூர்ல இருந்து பையன் பிளைட் ஏறிட்டானா 2.5 மணி நேரத்துல வந்துருவான் பரவாயில்ல. அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கேன் அவன் வர்றதுக்கு அது லேட் ஆக அஞ்சு லீவ் கொடுக்கலான் அவங்க நேரம்லாம் காத்துக்க முடியாது. சுத்தமாக 7.5 மணி நேரம் தான். தனஞ்செயனுங்கிற ஒரு வாயு இந்த உடலை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த உடலை நீங்காம வெடிக்காங்க அது 7.5 மணி நேரத்துக்கு பிறகு அது இங்கே புடிச்சு போயிடும். அப்புறம் பீச் எடுக்க ஆரம்பிச்சு தூக்குறான் அப்படின்னு. இது வந்து ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம். அது வந்து ஒரு கூழ் பொருள் மாதிரி. அது வந்து என்ன நம்முடைய பிராரதெல்லாம் சேரும். காரண தேகம் என்பது என்ன? இதான் ரொம்ப முக்கியம். காரண தேகத்திற்கும் கரண ஒழுக்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. காரண தேகம் அடுத்தடுத்து பிறவிகள் உண்டாவதற்கு காரணமாக இருக்கின்ற தேகம், அதுதான் காரண தேகம். அந்த காரண தேகத்தினுடைய இன்கிரீடியன்ஸ், அதில் அடங்கி இருக்கக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா, கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணங்கள். இந்த கரணங்கள் தான் வந்து காரணங்களாக அமைகின்றன. இந்த கரணங்கள் ஓய்ந்து விட்டால் காரணங்கள் ஓய்ந்து விடுகின்றன. அப்பதான் மறுபடியும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆக அந்த கரணம் காரண தேகம். இந்த காரண தேகத்தை நாம் பொசிக்கப்படணுங்கிற, இந்த காரண தேகத்தை பொசிக்கணும் அப்படின்னா, இந்த காரண தேகத்தை எப்படி பொசிக்கிறது? யோகா கிணியில போட்டு அந்த யோகா கிணி வந்து என்ன பண்றது, எப்படி பண்றதுக்கு வழிபாட்டு முறைகள் அதிலே வருது. வரிசையாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றாங்க, எதை பேசுறதுன்னு புரியாத அளவுக்கு அப்படியே பெருமாள் அள்ளி அள்ளி வழங்கியிருக்காரு. அதே உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு கற்பக்க, அதாவது கருவூலம், ஆன்மீக ஞான கருவூலமாக பெருமாள் இருக்கிறார். இந்த உலகத்தில் உண்மையிலே இந்த உலகம் வாழ வேண்டும், சன்மார்க்க நேரி தழைக்க வேண்டும், பகை இருக்கக்கூடாது, சமரசம் இருக்க வேண்டும், எல்லா உயிர்களும் இன்னும் வாழ வேண்டும் என்பதை தான் இந்த சன்மார்க்க நெறிய பெருமாள் சொல்லியிருக்காங்க. இந்த சன்மார்க்க நெறியிலே நாம உழைக்கணும். இந்த சன்மார்க்க நெறி வந்து, அதாவது மற்ற ரிலிஜியன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டியானில என்ன பண்றாங்க, இஸ்லாத்துல என்ன பண்றாங்க, நம்ம ஆளுங்க ஏன் இந்த மாதிரி இந்த சன்மார்க்கத்தை, அதாவது இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம், உலகமெல்லாம் தேடியும் கிடைக்காத பொக்கிஷம் நம்ம நாட்டில் பெருமாள் வடலூர்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் இந்த நம்ம தமிழர்களே ஏன் இதை பயன்படுத்த முடியல? எங்கேயாவது விசேஷம் வச்சா அது மட்டன் போடுறாங்கன்னு கேட்குறான். சைவ சாப்பாட்டுனா அவங்க ஒருத்தர் கூட போக மாட்டான். மொய் ஏற்கனவே நம்ம எழுதியிருந்தாலும் கூட திருப்பி செய்யறதுக்கு வரமாட்டான். அந்த இது மாமிசம் போட வேண்டும், மட்டன் தான் சாப்பிடும். இவ்வளவு மட்டன் சாப்பாடு உணவு வகையில் இவ்வளவு பெரியா தன்னும் பெருக்க பிறவும் உண்பானை எங்கெனும் ஆளும் சொல்லான் புலானை மறுத்தானை கைவிட்டு எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லி சன்மார்க்க நெறியை பரப்புவது, தலைக்கிணறு வந்து தலைக்க வைக்கிறதுக்கு தகுதி யாரும் கிடையாது. அது பெருமான் பார்த்துக்கிறாரு. அந்த வேலையை பரப்புவது, முயற்சி பண்றது, சொல்றது. அதுக்கு சங்கங்கள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு சமரசமான முறையில் ரொம்ப கூட்டுறவாக செயல்பட வேண்டும். அந்த படியைத்தான் அடியே செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லி ஐயா சொன்னார். பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறேன் கணேசன். அல்ல பேசணும், மணிக்கணக்காக பேசலாம். அடியனுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்லியிருந்தேன், ஆனால் அவசியம் எனக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், சொல்லணும். குன்றக்குடி அடிகளார் வாழ்ந்த காலம் 1974. பட்டுக்கோட்டையில் ஒரு பிள்ளையார் கோயிலில் நாங்கள் குன்றக்குடி அடிகளாரை வரவழைச்சு ஒரு அன்பர்கள் ஒரு 5 பேர் தெய்வீக பேரவைன்னு ஒரு பேரவை இருந்தது. அதுக்கு நாங்களும் மெம்பர்ஸாக இருந்தோம். குன்றக்குடி அடிகளார் பேசுகிறாரு. பேசுனா அற்புதமாக அவர் பேச்சு கேட்கணுமா? இந்த பக்கம் குமரியனுக்கு, அந்த பக்கம் புலவர் கீரன், நடுவே குன்றக்குடி அடிகளார் பட்டுமன்றம், பெரியவன் வயசானவங்களுக்குலாம் தெரியும். அப்படியே அற்புதமாக இருந்து பேச முடியாது. தெய்வீக பேரவையில் பேச முடிக்கிறாரு, என்ன எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர் வாடல சமயங்கள் தானே பொதுவாக.
சமயம் சார்ந்த நிலையில பேசிட்டு அப்ப சந்தான கோபாலன் ஐயாரு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் பக்கத்துல அவரும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. கூட்டம் முடிஞ்சது. அப்ப ஐயா இங்க வாங்கினீங்களே எல்லாம் கூப்பிட்ட தம்பிகளை இங்க வாங்கினது 1974 போனோம். அவர் பேசினது ஏதாவது புரிஞ்சதான்னு கேட்டாரு. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? அவர் ரொம்ப அற்புதமாக பேசுனார். இலக்கியத்திலேருந்து பேசுனார், ராமனை பற்றி பேசுனார், எல்லாத்தையும் பல விதிகளை அருமையாக பேசுனார். என்ன பயன் என்ன உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதான்னு. இந்த வீட்டுக்கு போனவங்க இன்னும் மறந்துடுவோம்னாக்கா எங்கள் வேலையை தான் பார்ப்போம் அப்படின்னு. வாங்க ஐயா, நீங்கள் வந்து உண்மையான வழிபாட்டை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு எல்லாம் ஆறு ஆறு ரெடி வயர் இருப்பார் கிட்ட சொல்லி இருந்தார். ஐயா இயற்கை இல்லை. வீட்டுக்கு போனால் ஜோதி மன்னார்குடியிலேருந்து செஞ்சு வாங்கிட்டு வந்து ஒரு விளக்கு வச்சுருக்காரு. தகரம் விஞ்ஞானம் தனிப்பெரும் தகரம் விஞ்ஞானம் தகரத்தில் செஞ்சதுக்கு என்ன விளக்கம்னா பாருங்க, யார் தத்துவம் நிறையா இருக்கு. சும்மா ஜோதியெல்லாம் பேசினா இருக்கு. தகரம் விஞ்ஞானம் கசட தவற ஏழாவது எழுத்து இந்த எழுநிலை கப்பால் இருந்த அதிசயம் என்னன்னு சொல்வேன் அடி. தகரம் விஞ்ஞானம் தகர விளக்குப்பா அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கு ஒரு விளக்குன்னு சொன்னார். ஜோதி வழிபாடு பண்ண அன்னையிலிருந்து சன்மார்க்கத்துக்கு முழுமையான சன்மார்க்கத்துக்குள்ள வர முடியல போடலாம். ரொம்ப காலங்கள் ஓடிடுச்சு. வடலூர் போறது, இங்கே போறது, இங்கே போறது, சபைக்கெல்லாம் போறது. யதார்த்தத்தை சுதந்திரம் பண்ணிக்கணும். அவங்க உங்களுக்கு பேசுவாங்க, கொஞ்ச நேரம் ஆன உடனே சோத்த போடுவாங்க, சுந்தரம் போடுவாங்க, என்ன சாப்பிட்டு அதை வந்து சரியா அப்புறம் போனவங்க எந்த மாதிரி. ஆனா பெருமாளிடத்துல எனக்கு மட்டும் ஒரு உரிமையை நான் எடுத்துக்கொண்டேன். சத்தியமானவர் நீங்க தாயா, நீங்க தாயான்னு எல்லா தெய்வங்களுக்கும் மத்தியில பெருமாள் சொல்றேன். சத்தியமான தெய்வம் பெருமான் ஒருவர் தான். அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. மற்ற தகுதியின் இடத்துல இருக்குதோ இல்லையா, ஐ நாட் ஃபிட் ஃபார் எனி திங், பட் பெருமான் எனக்கு எனக்குள்ள இருக்காருயா, எங்க அப்பாயா, அவர் என்னுடையவர் அப்படின்னு அந்த உறுதிப்பாடு மட்டும் எனக்கு இருக்கு. எனக்கு என்ன 6000 பாடல்களில் பாடினா இல்லை ஏதாவது ராகம் போட்டு பாடினா இல்லை ரொம்ப நேரத்தில் பேசணும்னா அதெல்லாம் எனக்கு சத்தியமானவர் ஐயா. அவரை நம்புறேன், என்னை கைவிட மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து தாசில்தார் ப்ரொமோஷன் வந்துச்சு. அப்போ வந்து பேராவூரணிங்கிற ஊரில் தாலுக் சப்ளை ஆஃபீஸராக இணைப்போம் போட்டுருக்கிற போது சில குடும்ப சூழ்நிலைகள் இந்த பிளட் ப்ரெஷர்லாம் எதுக்கு வருது, ஹார்ட் அட்டாக்லாம் எதுக்கு வருதுன்னு அதை அனுபவிச்சேன். எவனாவது ஒருத்தர் நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான்னா டக்குன்னு ப்ரெஷர் ஏறும். அதுலேயும் கூட பிறந்தவனே பண்ணிட்டான்னா அதை விட சொல்ல வேண்டியதில்லை, ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது மாதிரி என் கூட பிறந்த சகோதரர் அவனுடைய பொண்ணுக்காக எங்கள் நிலத்தை விற்று வச்சிருந்த காசை கண்ணா பண்ணான் செலவு பண்ணிவிட்டான். நிச்சயார்த்தம் பண்ணியாச்சு என்னுடைய முகத்துக்காக. கல்யாணம் ஒரு மாதத்துலதான் இருக்கு. காசுங்க என்ன பாச்சு, உனக்கு கொடுத்த பணம் செலவழிச்சு போச்சுருந்தான். அப்போ தான் எனக்கு ஏறிச்சிங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அங்கே வந்து வர்றேன். பட்டுக்கோட்டையிலேருந்து வந்து பேராவூரணியில் இறங்கி மெதுவாக போய் அந்த என்னுடைய ஆஃபீஸ் பக்கம் ஆஃபீஸ் மாடிப்படி ஏறிட்டேன். என் வீடு ஊழியர் ஐயா பையன் பார்க்கணுங்க. போய் அந்த சேரில் உட்காந்த உடனே கிருமி ஏறிச்சு பாருங்க, நல்ல சர்வம் சுத்திச்சு நெருப்பு மாதிரி கொத்து கீழே விழுந்துட்டேன். அன்கான்சியஸ் உங்கள்தான் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு பாலா கிளினிக்னு இருக்குது எம்டி அவர் நல்ல முடிச்சேன் ஜெயபாலன். 60 மணி நேரம் அன்கான்சியஸாக இருந்தேன். என்னென்னா இந்த மனு வன்முறை கண்ட வாசகத்தில் வர்ற சில நல்ல விஷயங்கள் தான் அடிக்கடி தெரிஞ்சா தெரியாமலே செஞ்சுருக்கேன். ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டிருந்தாங்க பட்டா கொடுக்குறதுக்கு தாசில்தார் கிடையாது. தாசில்தாருக்குரிய அதிகாரம் அவருக்கு உண்டு. தாசில்தார்னா ஸ்பெஷல் தாசில்தார். நிறைய ஏழை மக்களுக்கு எளியவர்களுக்குலாம் நிறைய ஆயிரக்கணக்கான கையெழுத்து
அவருக்கு எந்த விதமான கடன்களும் சொல்லாம லீவு இருக்கா இல்லையான்னா யோசிக்க கூடாது, அவரை வீட்டுக்கு சம்பளம் போயிடணும் அப்படின்னு அந்த பெருமாள் ஐயா உத்தரவிட்டார். அவர் 9 மாதம் நான் லீவில் இருந்தேன் வீட்டிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு. அந்த 9 அப்புறம் 60 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு 3 நாள் டயர், அதுக்கு பிறகு கான்சியஸ் இருக்கு, 3 நாளைக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. சில மெடிசின்ஸ்லாம் எழுதி கொடுத்தாரு, ஆஞ்சியோகிராம் எடுத்துக்கணும் ஆப்பிட்டாங்க. ரெண்டு பிள்ளைகள்கிட்டலாம் கையெழுத்து வைத்தாங்க அவர் ட்ரீட்மெண்ட். நான் எடுக்கிறதா இருந்தால் கையெழுத்து போட்டுருக்கேன். என்னை காப்பாற்றிட்டார் பெருமாள். இதோட வந்தேன் வீட்டில் வந்து இருக்கிற போது அவர் கொடுத்த மருந்து தீர்ந்து போச்சு. அனுபவம் உண்மை சத்தியம். ஒரு நாள் இரவு வந்து மருந்து பாய்கிட்ட பார்க்குறது சுத்தமாக மருந்து இல்லை. ஏன்ட்டு இருக்கிறது ஒரே ஒரு மருந்து இருந்தால் அருப்புரிஞ்சொலி அகம் இருக்கும் தலையை நீக்கியெல்லாம் வச்சு படிச்சு உடனே அதை எடுத்து மருந்து இல்லையே, ஒருவேளை சாப்பிட்டாட்ட கூட உங்களுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் எங்கே போய் மருந்து வாங்க? உடனே அந்த அருப்புரிஞ்சொலி அகவில் எடுத்து எப்படி படிக்கணும் அதான் ரொம்ப முக்கியம். எப்படி படிக்கணுங்கிறது தான் முக்கியம். அதான் வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கான் ஊனில் கலந்து உயிரில் கலந்து. இந்த இதுதான் மருந்து அப்படி சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறவர். அருப்பறிஞ்சோதி அலுவலகத்துள்ள பெரிய ரகசியம் இருக்கு ஐயா. சாகா கலை அதற்குள்ளே கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணுமே தெரியாட்டா கூட அருப்பறிஞ்சோதி அலுவலகம் படிச்சுக்கிட்டே வந்தார் நிச்சயமாக அவருக்கு பெரிய நிலை கிட்டும் சந்தேகம் இல்லை. படிச்சுக்கிட்டே இருந்தேன் இரவு முழுவதும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி படிச்சேன்னா வாய் விட்டு கூட படிக்கலாம் அப்படி அதோட ஆழ்ந்து போயிட்டேன். வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, ஃப்ரீ ஆயிட்டேன், ஆழ்ந்த தூக்கம் போயிட்டேன். 2வது தடவையும் காப்பாற்றி சரி 9 மாதம் லீவுக்கு பிறகு டிஆர் ஓட்டிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. எனக்கு ஃபோன் நம்பர் என்னப்பா போஸ்டிங்ஸ் போட போகிறோம் அவனுக்கு லீவுலாம் முடிஞ்சிருச்சு எங்கே போஸ்டிங்ஸ் போனார் டிஆர் ஓட்டிலிருந்து கலெக்டருக்கு அடுத்த நிலையில் அவருக்கு கேஸ் மாறாவது கலெக்டர் எனக்கு அங்கேயே போட்டுங்க அது பையங்கள்லாம் இப்போ பழகினது பையங்க நான் ஏதோ கையில் போட்டு விட்டு பேசாமல் இருப்பேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்கன்னா மறுபடியும் அதே இடத்துல டிஎஸ்ஓவாக போடுறேன். காலையில் போய் ஜாயின் பண்ணணும், நாளைக்கு காலையில் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் ஐயா. சத்தியம் சொல்ற ஐயா, சத்தியம் சொல்ற ஐயா, சத்தியம். இந்த நிகழ்ச்சி சத்தியமாக நடந்தது. நான் பேசுவதற்கு எனக்கு பிரியம் இல்லை, பேசுவதற்கு வந்து தேவையும் இல்லை அப்படின்னு உணர்ந்தேன் அந்த நேரத்தில். இனிமேல் பேசக்கூடாது என் மேடையில். அப்போ என்னன்னா அவர் மருத நாயகம் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஜோசியர், பெரிய ஜோசியர் பேராவூரில் இருக்கார். நான் அவருடைய அறையில் தங்கி தான் இனிமேல் நம்ம அலைய முடியாது ட்ரெயினில் இருந்ததில் அங்கேயே தங்கி இருந்து வேலை பார்த்தேன். அவர்கிட்ட வந்து நான் சேர்ந்துட்டேன். அவர் சொல்லிட்டார் அடியன் வந்து என்னை பெரிய ஜோசியர்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த நண்பர் என்னை அழைச்சிக்கிட்டார். வேற ஒன்று ஜோதர்களே சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். அப்போ அவர் கருத்து அளவலாகி பேசிட்டு சொன்னாரு, உண்மை சொன்னார். ஜாதகம் பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் கச வேண்டி இருக்கு, 50 ரூபாய் கொடுக்குறாங்க, பத்த மாட்டேங்குது. சில பேர் ஜென்டலாக வந்து 2 கேள்வி கட்டிட்டு 50 ரூபா கொடுக்குறாங்க. சில பேர் பிராணனை வாங்கிவிட்டு 50 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது 30 ரூபா தான் எப்படின்னு சொல்கிறான். எனக்கு இந்த பேரப்பிள்ளை எல்லாம் படிக்கணும், பையன் ஒரு பிள்ளை சரியில்லாத பையனாக கொடுத்தான், வருமானத்துக்கு வழி இல்லை, நீங்கள் கொஞ்சம் அந்த ரத்தின பரீட்சைன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்குது, அவங்க பணம் வச்சுருக்கேன், திருச்சிக்கு என்னோட வந்து கொஞ்சம் கல் வாங்கி கொடுத்துருங்க நவரத்தில் கற்று, நான் அதை வச்சு விற்றுக்கிறேன் சாப்பிடுவேன். சரி, அவர் சின்ன கம்பாள தெருவு கூட்டிகிட்டு போய் ஒரு 50,000 ரூபா வைரத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் வாங்கலாம், வைரம் வந்தால்தான் ஒரு காரத்து தான் வாங்கலாம், 50,000 ரூபா சில கற்கள் வைரத்தை தவிர்த்து சில கற்கள்லாம் வாங்கி கொடுத்தேன். அவர்கிட்டையும் சொல்லிட்டேன் ஐயா ஒரு 20% லாபம் வச்சு தனியாக அந்த ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருங்க அவர் விட்டுக்குவார் வாழ்த்து. பஸ் ஏறி புதுக்கோட்டைக்கு வந்துட்டான். 11 மணி ஆயிடுச்சு. புதுக்கோட்டையிலேருந்து பேராவூரணிக்கு போகிறதுக்கு பஸ் இல்லை. அப்போ இங்கே ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் நான், தங்கச்சி வீட்டுக்கு போவோம்ல அப்படின்னு ஃபோன் பண்ணேன். அப்பா வாங்க
இப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, நானும் அவரும் ஒரு ஆட்டோவில் ஏறி அங்கே போய் சேர்த்தான். சேர்த்தேன், சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட்டேன். ஒன்பது மாதம் கடுமையான ட்ரீட்மெண்ட், 1,00,000 ரூபாய் செலவாக இருக்கு. ஆஜிய கிராமம்லாம் இருக்குல்ல, நல்லா இருக்கேன் ஆடு, எந்த விதமான டிஃபெக்டும் கிடையாது, ஒரு முன்னறிவிப்பும் கிடையாது, எதுவுமே. அதான் சொல்லுவார், டெத் வில் கம் லைக் எ தீஃப், ஸோ பீ ப்ரிபேர்ட் அப்படின்னாரு. மரணம் என்பது திருடனை போல் வரும், தயாராக இருக்கணும். அன்றறிவா மின்னாத அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை வள்ளுவன் சொல். எப்பா தர்மச்சிப்பா தர்மத்தை பண்ணிக்கணும்னு சொல்லி நீ இருக்காதடா. எப்பப்போ ஒரு நாள் முடியுமோ அப்பப்பெல்லாம் இன் ஆல் டைம்ஸ் செத்துக்கிட்டே தர்மத்தை செய்யணும். இயற்கையிலே ஏதோ பகவான் கொடுத்த ஒரு சிந்தனை உங்களை பண்ணிக்கல அப்படின்னு நான் ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்க போல தெரியும். கரெக்டாங்க, 1 மணி இருக்கும் ராத்திரி. அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்த போது எந்த வழி வந்ததோ அந்த வழி வந்துருச்சு. எதிர்பாராத ஒன்று, மரண பயம் வந்துருச்சு எனக்கு. இவ்வளவுதான், இனிமே வந்து நம்ம சேர முடியாது. அப்ப இந்த இகலோக இந்த லோகாதய பொருள்களை பற்றி சிந்தனை எனக்கு வரும். அது அந்த வகையில ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்க முடியும். என்னுடைய பெருமாள் என்னுடைய பெருமானுடைய சிந்தனை வந்து சிந்தனை அவர்தான் சிந்தனைன்னு வர்றது சொல்லு. அதெல்லாம் இருந்துட்டு இருக்க சொன்ன பெருமாள் இடத்துல, நீங்கள் ஐந்தொழில் ஏற்றும் வல்லமை பெற்றவர்கள், அஷ்டமா சித்திகள் எல்லாம் கைவரப் பெற்றவர்கள், சித்தரும் முத்தரும் தேவரும் மூவரும் யாவரும் பெற்றிடாத இயல்பினை பெற்றவர்கள். நினைச்சீங்கன்னா ஒரு கடப்பொழுதுல செத்தவனை எழுப்புவீங்க, உங்களுடைய அனுக்கிரகம் இருக்குதுங்க. அடியே நீங்களே கதியின் இருக்கிற பெருமானே, இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த உயிரை பிரிந்து செல்ல இருக்கிறது. ஆனால் நான் ஒரு அஞ்ஞானியாக மட்டும் இந்த உடலை விட்டு நான் பிரிந்து செல்லக்கூடாதே.